students, welcome to my channel. Partial fractions, question number 6. Exercise 2.9, question number 6. Resolve into partial fractions. X minus 1 whole square by x cube plus x. So, question on the x minus 1 whole square divided by x cube plus x. Question put rukanga. Idhila x a common arthalna. Denominator la take x common எடுத்துடலாம் x எடுத்துட்டோம்னா இந்த பிளேஸ் வந்து x ஸ்கொயர் ஆயிடும் x இன்டு x ஸ்கொயர் x கியூப் இந்த x பிளேஸ் வந்து 1 ஆயிடும் நியூமரேட்டர்ல என்னதுன்னா x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இப்போ இது பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல ஸ்பிட் பண்ணும்போது x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை x இன்டு x ஸ்கொயர் பிளஸ் 1 சோ ஈக்குவல் டு இப்போ இது x வந்து சிம்பிளா வந்து a பை எழுதிடலாம் a by x ஏனா x மட்டும் தான் இருக்கு இந்த ஃபேக்டர் x x னு போட்டுடலாம் நெக்ஸ்ட் இங்க x ஸ்கொயர் வரதால இந்த இத வந்து bx + c னு bx + c / x ஸ்கொயர் + 1 இப்போ bx + c / x ஸ்கொயர் + 1 இதுலயே அதே மாதிரி lcm எடுத்துட்டீங்கனா இது cross multiply பண்ணிரலாம் a into x ஸ்கொயர் + 1 a into x ஸ்கொயர் + 1 + இத cross multiply பண்ணிரலாம் bx plus c bx plus c into x இதோட அத கிராஸ் பண்ணிடுங்க இதோட அத கிராஸ் பண்ணிடுங்க சோ இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும் x 1 ஹோல் ஸ்கொயர் சோ இதுதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் போட போறோம் ஃபர்ஸ்ட் புட் x is equal to 0 அதே ப்ரோசீஜர் தான் லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டதுல புட் x is equal to 0 x 0 னா இதல 0 அப்ளை பண்ணும்போது 0 இன்டு இந்த டம் ஃபுல்லாவே 0 ஆயிடும் இது ஃபுல்லாவே 0 ஆயிடும் இதல 0 அப்ளை பண்ணோம்னா -1 தான் வரும் இங்க 0 அப்ளை பண்ணும்போது 0 -1 ஹோல் ஸ்கொயர் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா x ல 0 அப்ளை பண்ணா 0 + 1 வந்துரும் இதல ஹோல் டம் இங்க 0 னாலே டோட்டலா அந்த டம் ஃபுல்லா 0 ஆயிடும் சோ இது 1 வந்துரும் a இன்டு 1 a ஸ்ட்ரைட்டா a உடைய ஆன்சர் வந்து கிடைச்சிரும் a = 1 a உடைய வேல்யூ வந்து 1 a வேல்யூ 1 இப்போ என்ன பண்ணனும் கோஎஃபிஷியன்ட் வச்சுப்போம் கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வச்சு போறோம் அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் வந்து போத் சைடு ஈக்குவேட் பண்றோம் இங்க x2 னா இது வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கனாலே இந்த எக்ஸ்பென்ஷன்ல வரும்போது இங்க என்ன வரும்னா a - b ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ்பென்ஷன் a2 + b2 - 2ab னு வரும் இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து a2 + b2 - 2ab கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க கோஎஃபிஷியன்ட் x2 உடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஏனா இது 1x2 அதனால இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 வந்து 1 1 இங்க பாத்தீங்கன்னா ax2 x2 கோஎஃபிஷியன்ட் a x2 கோஎஃபிஷியன்ட் a இது மல்டிப்ளை பண்ணது bx2 வருது bx * x bx2 அப்ப x2 உடைய கோஎஃபிஷியன்ட் b அப்ப a + b = 1 நமக்கு a வேல்யூ 1 இருக்கு இந்த இடத்துல a ல 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்ப 1 + b = 1 வருது b = 1 - 1 b உடைய வேல்யூ வந்து 0 b வந்து 0 இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அண்ட் போத் சைடு கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல கான்ஸ்டன்ட் 1 அது x x2 தவிர வரது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வந்து 1 வருது ஈக்குவல் டு இதுல வந்து 1 கான்ஸ்டன்ட் வந்துருச்சு இங்க கான்ஸ்டன்ட் வந்து 1 a இதுல x கிடையாது x2 கிடையாது அதனால a into 1 a இங்க பாத்தீங்கன்னா இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cx வருது cx வருது பட் வந்து இங்க கான்ஸ்டன்ட் வரல cx னால கான்ஸ்டன்ட் வரல அப்ப a மட்டும் a ஆல்ரெடி நமக்கு தெரியும் அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வச்சு போட முடியாது அப்ப என்ன பண்றோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எழுதிக்கலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா -2 வருது இங்க -2 வருது x ஓட கோஎஃபிஷியன்ட் -2 x கோஎஃபிஷியன்ட் வந்து -2x னா -2 போட்டுங்க இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது x ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது x2 இருக்கு கான்ஸ்டன்ட் வருது இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல x2 னா
right hand square la vandu x oda coefficient cx vandu cx x oda coefficient vandu cx nu varumbodhu x coefficient vandu c mattum varum x coefficient c vandu inge vandu x oda coefficient minus 2 inge x coefficient e kedaiyadhu x square irukku constant irukku but inge cx varadala x oda coefficient c anala c nu potukonga inge pathina x oda coefficient minus 2 idhula x e kedaiyadhu x oda coefficient kedaiyadhu anala c is equal to minus 2 அப்ப ஸ்ட்ரைட்டாவே c உடைய ஆன்சர் வந்து minus 2 வந்து c is equal to minus 2 இப்ப நம்ம ஆன்சர் வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா ஃபைனலா ஆன்சர் எழுதும் போது a by x plus bx plus c by x square plus 1 இப்ப a உடைய வேல்யூ வந்து 1 1 by x a வந்து 1 b வந்து 0 அதனால இந்த வேல்யூ ஃபுல்லாவே 0 ஆயிடும் இது போட வேணாம் 0 c வேல்யூ மட்டும் போடிங்கனா மொத்தத்துல minus 2 by x square plus 1 அப்ப ஆன்சர் எழுதும்போது இத வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா minus னே எழுதிக்லாம் 1 by x minus 2 by x square plus 1 இதுதான் ஃபைனல் ஆன்சர் thank you